வர்தா புயல மாதிரியே பல வருஷங்களுக்கு முன்னாடி ரொம்ப பெரிய புயல் ஒன்று இரையானுச்சு தனுஷ்கோடியில். மனிதர்களோட எண்ணிக்கை தனுஷ்கோடியில் குறைவா இருந்தாலும் பறவைகளோட எண்ணிக்கை அங்க குறையவே இல்லை. பல்வேறு வெளிநாடுகளிலிருந்தும் தனுஷ்கோடிக்கு பறவைகள் வந்த வண்ணமா இருக்கு. அதனால அந்த இடத்த பறவைகள் சரணாலயமாக மாத்தணும் அப்படின்னு கோரிக்கை ஒன்று எழுந்திருக்கு. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் காஞ்சிரங்குடி, சித்திரங்குடி, மேலச்செல்வனூர், கீழச்செல்வனூர் ஆகிய பகுதிகளில் பறவைகள் சரணாலயம் உள்ளது. ஆஸ்திரேலியா ஃப்ளமிங்கோ, ரஷ்யா நீர்வாத்து மற்றும் மஞ்சள் மூக்கு நாரை என ஏராளமான வெளிநாட்டு பறவைகள் டிசம்பர் முதல் மார்ச் மாதம் வரை இனப்பெருக்கம் செய்வதற்காக இங்கு வருகின்றன. இந்த நிலையில் கடந்த 3 ஆண்டுகளாக பருவமழை பொய்த்து போனதால் நீர்நிலைகளில் நீர் இல்லாமல் பறவைகள் இனப்பெருக்கம் செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இங்குள்ள மரங்களும் பட்டுப்போனதால் நடுக்கடலில் ஃப்ளமிங்கோ பறவைகள் அதிகளவில் தென்படுவதாகவும் கரைப்பகுதியில் காண முடியவில்லை என்றும் கூறுகிறார் பறவை ஆர்வலரான அருண். வெளிநாட்டிலிருந்து ஃப்ளமிங்கோங்கிற இனப்பறவை வந்து இங்கே வருஷம் வருஷம் டிசம்பர் மாதம் இங்கே வருது. அந்த பறவைக்கு எந்தவித பாதுகாப்பும் கிடையாது. அது வந்து காட்டிலையும் மேட்லையும் இருக்கிறதுனால வந்து சமூக விரோதிகள் நிறைய பேரை அதை அடித்து வேறு மாதிரி சாப்பிட்றாங்க. அதுக்கு அதை வந்து பாதுகாக்கிறதுக்காண்டி இங்கே ராமேஸ்வரத்தில் சரணாலயம் அமைச்சா நல்லாயிருக்கும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பறவைகள் சரணாலயங்களுக்கு வருகை தரும் வெளிநாட்டு பறவைகளை வனத்துறையினர் ஆண்டுதோறும் கணக்கெடுக்கின்றனர். இதுபோலவே ஆண்டுதோறும் தனுஷ்கோடி கடல் பகுதிக்கு வரும் பறவைகளை வனத்துறையினர் கணக்கெடுக்க வேண்டும் எனவும் தனுஷ்கோடியில் பறவைகள் சரணாலயம் அமைத்து சுற்றுலா பயணிகள் பறவைகளை பார்வையிட ஏற்பாடு செய்ய வேண்டுமெனவும் கோரிக்கை விடுக்கிறார் வன உயிரின ஆர்வலரான இளங்கோ. இந்த பகுதிக்கு வந்து பல மாநிலங்களிலிருந்து டிசம்பர் மாதங்களில் பக்தர்கள் குவிந்த வண்ணமே இருக்கிறாங்க. அதே போல் இந்த டிசம்பர் மாதங்களில் வெளிநாட்டு பறவைகள்லாம் குறிப்பாக வந்து ஃப்ளமிங்கோ பறவை வந்து தனுஷ்கோடி பகுதிகளில் வந்து நிறைய பறவைகள் வந்து இந்த பகுதியில் இருக்குது. ஆனால் வரக்கூடிய அந்த பறவைகளுக்கு வந்து பறவைகளை முறையாக பராமரிக்க காரணத்தினால சமூக விரோதிகள் அந்த பறவைகளை வந்து அடித்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. தனுஷ்கோடியில் பறவைகள் சரணாலயம் அமைக்க நடவடிக்கை எடுப்பதுடன் ஏற்கனவே உள்ள சரணாலயங்களை உரிய முறையில் பாதுகாத்து பராமரிக்க வேண்டும் என்பதும் இப்பகுதி மக்களின் விருப்பமாக உள்ளது. வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே தனுஷ்கோடிக்கு வரும் ஆஸ்திரேலியா ஃப்ளமிங்கோ பறவையை வருடம் முழுவதும் இந்த பகுதியில் இருப்பதற்கு தனுஷ்கோடியில் ஒரு பறவைகள் சரணாலயம் அமைக்க வேண்டும் என்பதே அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தனுஷ்கோடியிலிருந்து பாலாஜி, நியூஸ் 18, தமிழ்நாடு.